முதலாவதாக நான் அனைவருக்கினுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இருக்கின்றேன், பட்டத்த மகிழ்ச்சி. அதிலும் நான் புதிதாக பொறுப்பேற்று முதன்முறையாக இந்த கோவை மாநகரத்தில் வருகின்றிருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே நாங்கள் சந்திக்கின்றோம். இதனுடைய மகிழ்ச்சியையும் இதனுடைய வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்விற்கு என்னோடு தகவல் தொழில்நுட்பவியல் துறையினுடைய முதன்மை செயலாளர் அன்புக்குரிய நீரஜ் மித்தல் ஐஎஎஸ் அவர்கள், எல்காட் நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் அன்புக்குரிய அஜய் யாதவ் ஐஎஎஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், உள்ளாட்சித் தலைவர் கார்த்திக் போன்றவர்கள் உடன். இது வந்து இங்கே வந்து ஒரு 114 கோடி ரூபாய் மதிப்பு உள்ளது. இந்த கோயம்புத்தூர் இரண்டாவது எல்காட் ஃபேஸ் 2 அதற்கான கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்து அந்த கட்டிடத்தை தரமாக கட்டி வெகு விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற விதத்தில் அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக நாங்கள் இது அறிந்தோம். சார், இப்போ தென் மாவட்டங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கக்கூடிய பணியில் அரசு எந்த அளவு முயற்சி பெறும்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி வேலைவாய்ப்பினை பெருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு. காரணம், இனி வருகின்ற தலைமுறை இந்த தொழில்நுட்பவியல் துறை வந்து வேலைவாய்ப்புகள் வழங்குவது மற்றும் பல்வேறு துறைகளில் அந்த பணிகளை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த துறை ஒரு முக்கிய பங்கை ஆற்றும் என்பது ஒரு உலகளாக தெரிந்தது. எனவே அதை வந்து முறையாக தமிழ்நாட்டில் நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த துறையின் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும், முதலீடுகளை பெருக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கான வருவாயை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் தென் மாவட்டங்களை அவங்க கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், தென் மாவட்டங்களில் வந்து தொழிற்சாலைகள் வந்து ஒப்பீட்டளவில் நாம் பார்க்கணும் என்று சொன்னால் மிக குறைவாக இருக்கிறது. எனவே பல தென் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் வேலை தேடி செல்லக்கூடிய நிலை இருப்பதை விடுப்பதற்காக அங்கே அவர்கள் சில அமைப்புகளை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பணியை தமிழக அரசு எந்த அளவுக்கு இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வர வேண்டிய பல முதலீடுகள் நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டன. குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும், ஒரு சில மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கும் சென்றது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப சில இடங்களில் பின்தங்கி இருக்கின்றோம். எனவே அந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் அதிகமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அவங்களுக்கு தேவையான ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதற்கான சில கொள்கை திட்டங்களை கூட நாம் மதிப்பேற்கின்றோம். இது குறித்து நாங்கள் முதல்வருடைய ஆய்வுக் கூட்டத்தில் மிக தெளிவாக பேசி அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறோம்.